அன்றும் வழக்கம் போல் பாபாவின் மசூதி பக்தர்களின் கூட்டத்தால் நிரம்பி வழிந்தது பாபாவின் உரைகளை கேட்கவும் பாபா சொல்லும் ஆன்மீக கதைகளை கேட்கவும் பக்தர்கள் தங்களுடைய சந்தேகங்களை பாபாவிடம் கேட்டு தெரிந்து கொள்வதற்காகவும் கூட்டம் நிரம்பி இருந்தது பாபா அங்கு கூடியிருந்த அனைத்து பக்தர்களுக்கும் தன்னுடைய ஆசியையும் உதியையும் பிரசாதமாக வழங்கிய பிறகு தன்னுடைய உரையை தொடங்க ஆயத்தமானார் அந்த நேரத்தில் ஒரு பக்தர் முன்னே வந்து பாபாவிடம் தன்னுடைய கோரிக்கைகள் அனைத்தும் வெகு சீக்கிரமாகவும் சுலபமாகவும் எந்தவித தாமதம் இன்றியும் நிறைவேற என்ன செய்ய வேண்டும் என்று பாபாவிடம் ஒரு கேள்வியை முன்வைத்தார் அதற்கு பாபா அந்த பக்தரிடம் நிதானமாக நீ நிறைய தானம் செய்ய வேண்டும் என்று கூறினார் தானத்திற்கு இருக்கும் அதீத சக்தி வேறு எதற்கும் கிடையாது என்று கூறினார் அதற்கு உதாரணமாக மகாபாரதத்தில் இருந்து ஒரு கதை கூறுகிறேன் கேள் என்று பாபா தன்னுடைய உரையை ஆரம்பித்தார் மகாபாரதத்தில் கண்ணன் அழுத இடம் ஒன்று உண்டு அது உங்களுக்கு தெரியுமா என்று பாபா கேட்டார் அனைத்து பக்தர்களும் ஆச்சரியம் அடைந்தனர் பகவான் கண்ணனே அழுத இடமா அப்படி என்று ஒருவரை ஒருவர் பார்த்து கொண்டனர் ஆமாம் உடல் அழியக்கூடியது ஆத்மா அழியாது என்று அர்ஜுனனுக்கு கீதா உபதேசம் செய்த கண்ணன் அழுத இடம் ஒன்று உண்டு அது எந்த இடம் தெரியுமா கர்ணன் அடிபட்டு இறக்கும் தருவாயில் இருக்கிறான் அவன் செய்த தர்மம் அவனை காத்து நின்றது அந்த தர்மத்தையும் கண்ணன் தானமாக பெற்றுக்கொண்டான் கொண்டான் கண்ணனுக்கே தாங்கவில்லை உனக்கு ஒரு வரம் தர விரும்புகிறேன் என்ன வரம் வேண்டுமோ கேள் என்றான் அப்போதும் கர்ணன் மறுபிறவி என்று ஒன்று வேண்டாம் அப்படி ஒரு வேளை பிறக்க நேர்ந்தால் யாருக்கும் இல்லை என்று சொல்லாமல் கொடுக்கும் உள்ளத்தை தா என்று வேண்டினான் கண்ணன் அழுதே விட்டான் இப்படி ஒரு நல்லவனா என்று அவனால் தாங்க முடியவில்லை கீழே விழுந்து கிடந்த கர்ணனை அப்படியே எடுத்து மார்போடு அணைத்து கொண்டான் கண்ணனின் கண்களில் இருந்து கண்ணீர் பெருக்கெடுத்து ஓடுகிறது அந்த கண்ணீரால் கர்ணனை நீராட்டினான் கர்ணன் கேட்டதோ இல்லை என்று சொல்லாத உள்ளம் மட்டும்தான் கண்ணன் மேலும் பலவற்றை சேர்த்து தருகிறான் நீ எத்தனை பிறவி எடுத்தாலும் தானம் செய்து அதை செய்ய நிறைய செல்வமும் பெற்று முடிவில் முக்தியும் அடைவாய் என்று வரம் தந்தான் தனது அத்தை மகனான கர்ணன் சொல்லிய உண்மையான வார்த்தைகளை கேட்டு கண்ணன் மலர் போன்ற மனம் மகிழ்ந்து கர்ணனை மலர் போன்ற தன் கைகளால் மார்போடு தழுவிக்கொண்டு போன்ற கண்களில் இருந்து வழிந்த கருணை என்ற கண்ணீரால் அவனை நனைத்து எத்தனை பிறவி எடுத்தாலும் அந்த பிறவிகளில் தானம் செய்து செல்வம் பெற்று முடிவில் முக்தியும் பெறுவாய் என்று கூறினான் இறைவனை காண வேண்டும் முக்தியடைய வேண்டுமென்று எவ்வளவோ பேர் எவ்வளவோ தவம் செய்வார்கள் எவ்வளவோ படிப்பார்கள் கர்ணன் இறைவனை காண வேண்டுமென்று தவம் செய்யவில்லை முக்தி வேண்டுமென்று மெனக்கடவில்லை இறைவன் அவனை தேடி வந்தான் கேட்காத போதே விஸ்வரூப தரிசனம் தந்தான் அவனை கட்டி அணைத்து கொண்டான் கண்ணீர் விட்டான் செல்வம் ஈகை முக்தி என்று எல்லாம் கொடுத்தான் இறைவனை தேட வேண்டாம் அவன் நாம் இருக்கும் இடம் தேடி வருவான் கேட்காதது எல்லாம் தருவான் நம்மை கட்டி அணைத்து கொள்வான் அதற்கு என்ன செய்ய வேண்டும் கர்ணன் தானம் செய்தான் செய் நன்றி மறவாமல் இருந்தான் எளியவர்களுக்கு உதவி செய்தான் தனக்கு உதவி செய்தவர்களுக்கு நன்றி மறக்காமல் இருந்தான் அவ்வளவுதான் உலகளந்த பெருமாள் அவனிடம் கை நீட்டி நின்றார் ஈகை எவ்வளவு பெரிய விஷயம் வீட்டுக்கு அழைத்து உணவு கொடுத்தால் அது விருந்து கேட்டபின் கொடுத்தால் அது பிச்சை இருக்கும் இடம் தேடி சென்று கொடுத்தால் அது தர்மம் என தெரியாமல் கொடுத்தால் அது தானம் இறைவனுக்கு கொடுக்க நினைப்பதை ஏதும் இல்லாதவருக்கு கொடுங்கள் கடவுள் யாரிடமும் கையேந்தி யாசகம் கேட்பதில்லை தானம் மரணித்தும் வாழ்ந்திட கிடைத்த வரம் தியானம் செய்தால் கூட கிடைக்காத மன நிம்மதி பிறருக்கு தானம் செய்யும் போது கிடைக்கும் உன் கையில் பத்து ரூபாய் இருந்தால் அதில் இரண்டு ரூபாயாவது தானமாக கொடு உன் கையில் ஒரு ரூபாய் இருந்தால் அதில் ஐம்பது தானமாக கொடு உன்னிடம் கொடுக்க எதுவுமே இல்லை என்றாலும் பரவாயில்லை ஒரு ஆறுதலான வார்த்தையாவது பேசு அதுவும் தானம்தான் தானம் செய்ய நமக்கு மனம்தான் வேண்டுமே தவிர பணம் அல்ல இன்று முதல் உன் சக்திக்கேற்ப தானம் செய்ய தொடங்கு உன்னுடைய வேண்டுதல்கள் அனைத்தும் படிப்படியாக நிறைவேறி வருவதை நீ கூடாக பார்ப்பாய் என்னை சந்தோஷப்படுத்த நீ நினைத்தால் என்னுடைய மனம் குளிர வேண்டுமென்று நீ நினைத்தால் இன்று முதல் இந்த நொடி முதல் தானம் செய்ய தொடங்கு அதை உன்னுடைய அன்றாட பழக்கமாக்கிக் கொள் நீ இறந்த பிறகு உன்னுடன் வரப்போவது நீ செய்த தான தர்மம் மட்டுமே நீ ஓடி ஓடி உழைத்த உன்னுடைய பணம் செல்வம் வீடு நகைகள் உன்னுடைய இரத்த சொந்தங்கள் எதுவும் உன்னுடன் வரப்போவதில்லை நீ செய்த தானம் மட்டுமே கடைசியில் உனக்கு மிஞ்சி நிற்கும் தனக்கு மிஞ்சினதுதான் தானமும் தர்மமும் என்ற வாக்கியத்தை பலரும் தவறாக புரிந்து கொண்டுள்ளனர் அதாவது தன் குடும்பத்திற்காக தேவையான அளவு சொத்து சேர்த்து வைத்த பிறகுதான் தானம் செய்ய வேண்டும் என்று தவறாக பலரும் நினைத்து கொண்டுள்ளனர் அதனுடைய உண்மையான பொருள் இதுதான் ஒரு மனிதன் தான் இறந்த பிறகு அவன் சம்பாதித்த எதுவும் தன்னுடன் வரப்போவதில்லை தான் செய்த தானம் மட்டும்தான் கடைசியில் அவனுக்கென்று மிஞ்சி நிற்கும் அதைத்தான் தனக்கென்று மிஞ்சினது தானமும் தர்மமும் என்று சொல்வார்கள் எந்த ஒரு மனிதன் தானம் தர்மம் செய்யவில்லையோ அவன் இறந்த பிறகு தன்னுடன் எடுத்துக்கொண்டு கொண்டு போக ஒரு புண்ணியமும் இல்லை நம்முடைய வாழ்க்கை வளமாக இருக்கவும் நம்முடைய அனைத்து கோரிக்கைகளும் நிறைவேறவும் நாம் செய்ய வேண்டியது தானம் மட்டும்தான் பகவான் சாய்பாபா தானத்திற்கு தரும் முக்கியத்துவத்தை நாம் இன்று வரை கண்கூடாக அனைத்து ஆலயங்களிலும் பார்க்கிறோம் மசூதிக்கு வரும் அனைத்து பக்தர்களுக்கும் தானம் செய்வதை ஒன்றே தன்னுடைய நித்திய பணியாக செய்து கொண்டிருந்தார் கோரிக்கைகள் எளிதாக நிறைவேற என்ன செய்ய வேண்டும் என்று அந்த பக்தர் கேட்ட கேள்விக்கு பாபா கூறிய அந்த மகாபாரதத்தில் கண்ணன் இடம் அந்த கதையை கேட்டதும் அனைத்து பக்தர்களும் மெய்சிலிர்த்து போனார்கள் நீங்களும் மெய் சிலிர்த்து போயிருப்பீர்கள் என்று நம்புகிறேன் சர்வம் சாய்மயம் நாம் அனைவரும் சாய் கூறியபடி தர்மம் செய்வோம் ஜெய் சாய்ராம்